அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம எவ்ரி சண்டே பிரியாணி சீரீஸ்ல எபிசோடு 3ல ஒரு சூப்பரான ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணியான ட்ரெண்டிங் டேஸ்டியஸ்ட் கலர்ஃபுல் சிக்கன் டிக்கா பிரியாணி. இந்த சிக்கன் டிக்கா பிரியாணி நம்ம ஹனீஃப்ஸ் கிச்சன் ஸ்டைல ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. இந்த சிக்கனில் வந்து நமக்கு வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், அப்புறம் இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், தயிர் 50 ml இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் கொஞ்சம் கேசரி கலர் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் அரிசி 3 கப் எடுத்திருக்கேன், அதாவது 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு இன்னைக்கு நம்ம வந்து 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு சட்டி வச்சு ஒரு பாத்திரத்தில் 1/2 அளவு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரியாணி இலை, 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 சின்ன பட்டை, இது எல்லாத்தையும் அந்த தண்ணியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் எதுக்காக சேர்க்குறோம்னா, அந்த அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு இருக்கும், அதுக்காக. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை நல்லா கழுவிட்டு இந்த அரிசியை வந்து இந்த தண்ணியில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த அரிசி வந்து நல்லா ஃபுல்லாக குக் ஆகணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒரு 3/4 வாசி, அதாவது 75% வந்து குக் ஆனால் போதும். இப்போ 75% குக் ஆகி இருக்குது இந்த அரிசி. இந்த தண்ணியை ஃபுல்லாக நம்ம வடிச்சுட்டு இந்த அரிசியை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம தனியாக எடுத்து வச்சிருவோம். அதுக்கப்புறம் நான் 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சிடலாம். இந்த கடாயில் 100 ml நான் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த 3 பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சதை நாம் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பிரியாணிக்கு வந்து வதங்குற மாதிரி வதங்கக்கூடாதுங்க, நல்லா ஃப்ரைடு ஆனியன் மாதிரி நல்லா வதக்கணும். இப்போ ஃப்ரைடு ஆனியன் மாதிரி நல்லா முறுமுறுன்னு வதக்கியாச்சா, இந்த டைமில் பாதி வெங்காயத்தை மட்டும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருவோம். மீதி பாதி வெங்காயத்தில் 3 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி கட் பண்ணிட்டு 2 பச்சை மிளகாவையும் கீறிட்டு இத்தோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும், ஒரு 2 மினிட் ஆகுங்க. இப்போ 2 மினிட்ஸ் ஆனோடனே தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் நாம் வந்து மசாலா தடவி வச்ச சிக்கனை எடுத்து போட்டுடலாம். இந்த எண்ணெயிலையும் இந்த சிக்கன் வந்து நல்லா ஒரு 75% வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும்ங்க. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ண வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த சிக்கனை வந்து டர்ன் பண்ணி வச்சிடுறேன். இந்த பக்கமும் ஒரு 75% குக் ஆகட்டும். சிக்கன் வந்து ஃபுல்லாக நல்லா ஃப்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது, ஒரு 75%. ஏன்னா நம்ம ரைஸும் 75% தான் குக் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சிக்கனுமே 75% வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கமே ஒரு 75% வந்து சிக்கன் குக் ஆகியிருக்குது. சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே. வாசனை இப்போவே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த சிக்கன் டிக்கா பிரியாணியோட வாசனை இப்போவே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த டைமில் ஒரு 1/2 லெமன் எடுத்து புளிஞ்சு விட்டுடலாம். மசால் பொடி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மசால் பொடி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ற வீடியோ நம்ம போட்டிருக்கோம், நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நாம் இந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை நம்ம சிம்மில் வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணி வச்ச அந்த ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து இப்போ மேலே ஃபுல்லாக நம்ம வந்து வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் 100 ml பால், அதாவது 1 கப்பு பாலை வந்து இந்த ரைஸில் எல்லா பக்கமே நல்லா படுற மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கேசரி கலர் 1 டீஸ்பூன் எடுத்து அதையும் அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஊற்றி விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பாதி எடுத்து வச்சோம்ல வெங்காயம் பொரிச்சது, அதையும் இதுக்கு மேலே தூவி விட்டுறலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் இதுக்கு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேங்க, 3 டீஸ்பூன்.
முட்டை இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சிடலாங்க. நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இப்போ 15 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லான, ரொம்ப கமகமன், ரொம்ப வாசனையான, ரொம்ப டேஸ்டியான ஒரு சிக்கன் டிக்கா பிரியாணி நம்மளுக்கு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை சர்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அட்ராக்ட் பண்ணுறது இதோட கலர் தாங்க. ஒயிட் கலர், அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர், மில்க் நம்ம ஊற்றுனதுனால லைட் எல்லோ கலர், அப்புறம் அந்த பிரியாணி மசால் போட்டதுனால அந்த பிரியாணியோட கலர், கிட்டத்தட்ட இந்த பிரியாணியில் ஒரு 4 கலர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. நிஜமாவே இந்த பிரியாணியும் அவ்வளோ டேஸ்டாக, இதோட வாசனை எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் ஒரு ரிச்சான பிரியாணி சாப்பிட்டா என்ன ஃபீல் வருமா, அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே இதே மாதிரி செஞ்சீங்கன்னா கிடைக்குங்க. ட்ரெண்டிங் சிக்கன் டிக்கா பிரியாணியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் நமக்கு ட்ராப் பண்ணுங்கள். அப்படி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள். அப்படி பார்த்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதோட வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.